இன்னைக்கு நம்ம ஜிடிஏல ஒரு பிக்கெஸ்ட் காம்படிஷன்ல கலந்து போய் கேட்டிருக்கோம். நம்ம கூட சேர்ந்து சின்சானும் நம்ம லக்கியும் வராங்க. ஓகே, நம்ம கார் எடுத்துட்டு கிளம்புவோம். சின்சான் லக்கி, டைட்டா புடிச்சுக்கங்கடா, நம்ம கிளம்ப போறோம். நாங்க புடிச்சுக்கிறோம், நீ வண்டி ஆட்டாம ஒழுங்கா ஓட்டுறா ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாட்டு போட்டு விடு. நீ போட மாட்டேன், நானே பாடுறேன். அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ. இந்த வீடியோ பார்க்கும் எல்லாரும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ. நான் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்க்க உங்களால முடியாது. இந்த இடத்துலதான் ஏதோ காம்படிஷன் நடக்குது போல. மேல போருங்க, எவ்வளவு உயரமா இருக்கு. ஏதோ ஒண்ணு மேல இருந்து சுத்தி சுத்தி வருது. டே சின்சான் லக்கி, பின்னாடியே வாங்கடா. இங்க ஒருத்தன் நிக்கிறான், இவன்ட்ட கேட்போம் ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டிருக்கு. அப்ப இங்கதான் அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது போல. வாங்க சார், வாங்க. நீங்களும் எல்லாம் 100 கோடி இந்த காம்படிஷன்ல கலந்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ரூல்ஸ் பத்தி சொல்லிடுறேன். நீங்க இங்க இருந்து போகும்போது ஏகப்பட்ட வழி வரும். அதுல கரெக்டான வழியை கண்டுபிடிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும் ஒரு ஒரு லெவலுக்கும். தப்பான வழியை சூஸ் பண்ணீங்கன்னா நேரா கடல்ல விழுவீங்க. கீழே ஏகப்பட்ட சூறா இருக்கு, உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்காது. ஒருவேளை எல்லா லெவலும் தாண்டி நீங்க போனீங்கன்னா நீங்களும் எல்லாம் 100 கோடி. ஓஹோ, இதுதான் விஷயமா. ஏ சின்சான் லக்கி, நம்ம இந்த போட்டியில கலந்துகிட்டு இந்த போட்டியில எல்லா காசையும் அள்ளிட்டு போறோம். வாங்கடா, இது வழியாதான் நம்ம மேல போகணும்னு நினைக்கிறேன். வாழ மரலாம் நட்டுருக்கானுங்க. ஓகே, அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்ஸா ஏறி மேல போவோம். அடேங்க அப்பா, இன்னும் அவ்வளவு தூரம் போகணுமா நம்ம மேல? ஓகே, மேல ஏறி போவோம். அதுக்குள்ள இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கொடுக்கலனா லைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். காக்கா சவுண்ட் இருக்கு. இந்த காக்கா தொல்லை தாங்க முடியல. அதை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறேன். எங்க பறக்குது அந்த காக்கா? இதோ பறக்குது பாருங்க, வெள்ளை கலர் காக்காவா. இந்த காக்காவை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறேன். வாங்கோ. ஐயோ, அது புறாவை போலயே. காக்கா வேற எங்கேயோ இன்னும் கத்திக்கிட்டு தான் இருக்குது. அந்த காக்கா சவுண்ட் எனக்கு நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு ஜீம்பூம்பா. இந்த ரூட்டு தான் கரெக்டான ரூட். ஐயா, ஆரம்பமே சரியில்லை, வலிக்கு விடுது. கரெக்டான ரூட்லதான் போறோமா? அச்சோ, தப்பான ரூட் ஆட்டுக்கு. பாதி தூரத்துக்கு மேல வழியே காணா, தப்பான ரூட்ல வந்து மாட்டிக்கிட்டனே. ஓ, அங்கிருந்து பிறந்து வந்து வேற ரூட்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேனா? இது நல்லா இருக்குதே. அப்ப நான் தான் கரெக்டான ரூட்ல போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வெள்ளை கலர் சொட்டர் தான், இந்த கலர் பெட்டர் தான். இனிமே இந்த போட்டியிலனா ஜெயிச்ச மாதிரி தான். என்ன சுத்தி சுத்தி நம்மளை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரமா போறோம். பினிஷ் லைன் எங்க? இது மேல வலிக்கணும், தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். அஜோஜோ, நம்ம பக்கத்துல இவ்வளவு பெரிய சுரம் சுத்திக்கிட்டு இருக்குது. என்ன கடிச்சிடாது, கடிச்சிடாது, வேணாம். ஐயா, கடிக்குது, கடிக்குது. அடையங்க அப்பா, அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுட. கீழே ஒரு மோசமான சுரம் இருக்குதுடா. கார்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு தகரட்டப்பா நிற்குது, அதுக்கு கீழே லக்கின்னு எழுதியிருக்கு. ஓ, லக்கியோட ப்ரைஸா இது? இதுக்கு கீழே லவ்லின்னு எழுதியிருக்கு. அப்போ நமக்கு தான் இந்த காரா? அப்போ கடைசியாக இருக்கிறது சைக்கிள். அது ஒரு வீல் சைக்கிள். சின்சான் பேர் எழுதியிருக்குடே. சின்சானே, உனக்கு தாண்டா அந்த ஒரு வீல் சைக்கிள். இந்த போட்டியில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பிளேஸுங்கிறனால நமக்கு இந்த கார் கொடுத்துருக்கானுங்க. இந்த காரை எடுத்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வா, சூப்பராக இருக்கு.
ஓகே, இந்த காரை போகும்போது எடுத்துட்டு போயிடலாம், இங்கே நிக்கிட்டோம். எப்படியோ இந்த ரவுண்டில் நம்ம தான் வின்னர், ஆனால் இன்னும் ரெண்டு ரவுண்டு இருக்கு. ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் நம்ம தான் வின் பண்ணி கடைசியில் அந்த ஃபைனல் ரவுண்டில் கிடைக்க போகிற எல்லாமே நம்ம வின் பண்ணி எடுக்கணும். ஹே சின்சான் லக்கி, உங்கள் ப்ரைஸ் அங்கே இருக்கு பாருங்க, எடுத்துக்கங்க. என்ன பாஸ், உங்களுக்கு மட்டும் காரு எனக்கு மட்டும் நாய் பிடிக்கிற வேணும் மாதிரி தவறட்டப்பா கொடுத்துருக்கானுங்க, இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஹே லக்கி, உனக்காவது அது கிடைச்சிச்சு, எனக்கு பாரு ஒரு வீடு சைக்கிளை கொடுத்துருக்கானுங்க, இதெல்லாம் எப்படி நான் ஓட்டுவேன், நான் சர்க்கிஸ்லேயே வேலை செய்கிறேன். ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ரவுண்டு வின் பண்ணது மேட்டர் கிடையாது, எல்லா ரவுண்டும் ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் வின் பண்ணி எல்லா ப்ரைஸும் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு நம்ம மேலே போகணும், அப்படியே மேலே ஏறி போவோம். ஆசை தோசை அப்பளை விட அப்போ நாங்களும் எதுக்கு இருக்கோம், எல்லா மேட்ச்லேயும் அவனே வின் பண்ணுவான். ஆஹா, நமக்கு காம்படிஷனாக லக்கியும் சின்சானும் இருப்பானுங்க போலயே. ஓகே, இப்படியே மேலே ஏறி வந்தாச்சு, இப்போ இங்கேருந்து அப்படியே அங்கே ஜம்ப் பண்ண வேண்டிதான். ஜம்பே வந்தாச்சு. விட மாட்டேன்டா நான், இந்த போட்டியில் போடுறேன், நான் தான் வின் ஆக போகிறேன். இதோ வந்துட்டேன், ஜம்ப் பண்ணி வந்துட்டேன். சரி, நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம், லக்கி எங்கே போச்சு, ஆளக்கானா? ஹே என்னடா லக்கி, மேலேருந்து பறந்து வந்து விழுகுது. ஹே லக்கி, உயிரோடு இருக்கியா? இருக்கு இருக்கு. ஓ, ரவுண்டு டூ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ இதில் எது கரெக்டான ரூட்னு கண்டுபிடிக்கிறது? அந்த பக்கம் டோன்ட் என்டர், ராங் வேன் போட்டிருக்கானுங்க. இந்த பக்கம் ஸ்டாப், ஒன்லி எஸ்கேப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுலேயோ போவோம். இன்னைக்கு இந்த போட்டியில் நான் தான்டா வின் பண்ணுவேன். லவ்லியே பாரு, நீ இந்த போட்டியில் வின் பண்ணுறனா இல்லையான்னு. ரவுண்டு டூவில் நான் வின் பண்ணி லவ்லி மூஞ்சில் கறி பூசுனா இல்லையாட் பாருங்க. இவனா இதுக்கு மேலே வழியிருக்கணும். அடடடா, கறி பூசலான்னு நினச்சேனே, இப்போ மீனுக்கு தீனியாக மாற போறேனே, காப்பாத்துங்க. போச்சுடா, நல்ல வேலை சுறா வரல. சுறா வந்துடுச்சு, கடிக்காத கடிக்காத, ப்ளீஸ் விட்டுரு சுறா. அங்கே மேலே இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க, அவனுங்களை கடி, என்ன விட்டுரு பறக்க. வயிற்றுக்குள்ளே இருக்க கிட்னி குடல்லாம் வெளியே எடுத்துருச்சு, இப்படி பெருசாகிட்டோம் நம்ம. அவடா வந்துட்டுடா, எப்படியோ அந்த சுறா கட்டினதுக்கு அப்புறம் என்னால் கடி வாங்க முடியாது. சின்சனே, கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சவேன் வீரப்பா சொல்லிட்டு போனேன், கண்டுபிடிக்கலையா? ஓகே, இப்போ பாடுறா, நான் கண்டுபிடிக்கிறேன் எந்த ரூட்டுன்னு. சின்சன் அந்த பக்கம் போய் தானே கீழே விழுந்தான். டோன்ட் என்டர் ராங் வே அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதான் கரெக்டான ரூட்டு, இதுலேயே போகும். நம்மக்கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்கிறானுங்கன்னா அப்போ அதில் தான் போகணும், அப்போ தான் கரெக்டான வழி நமக்கு கிடைக்கும். ஓகே, இதோட இந்த ரூட்டு முடிஞ்சிச்சு, அப்படியே இந்த இதுலேருந்து அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம். எஸ், நம்ம நினச்ச மாதிரியே அடுத்தது மிஸ் ஆயிடுச்சே. அடடடா, கரெக்டாக பக்கத்தில் வந்து நூல் இலையில் கீழே விழுந்துட்டுமே, ஹெலிகாப்டர் மாதிரி கீழே போய்கிட்டு இருக்கோம். கீழே போயிருங்க, சுறா காத்துக்கிட்டு இருக்குது நமக்காகவே. போச்சுடா, இந்த கடி கிடைக்குதுங்களே. அப்பா, இப்படியே அதுங்கிட்டிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனால் குடலை உருவி மாலை போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இங்கே பாருங்க என்ன கடி கடிச்சிருக்குங்கன்னு, உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ரவுண்டில் சின்சானும் தோத்துட்டான், நானும் தோத்துட்டேன். அடுத்தது லக்கி நீ தான். பாஸ், என்ன பாஸ், உங்கள் மேலே இவ்வளோ ரத்தமாக இருக்குது, உங்களை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது பாஸ். நானும் போய் கீழே சுறா கட்ட கடி வாங்கணுமா? என்னை விட்டுருங்க, நான் அப்படியே ஓடிடுறேன். பாதி தூரத்தில் பிடிக்க வந்து விட்டானுங்க, இங்கேருந்து எங்களால் எஸ்கேப் ஆகியும் போக முடியாது. சரி, இந்த ரூட்லேயே நம்ம போவோம். முன்னாடி சின்சான் அதில் போனால் நம்ம இதில் போவோம், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கீழே போய் அந்த சுறா கட்ட என்னால் கடி வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு நான் கறி சாப்பிட்லான்னு கீழே போனேன், ஆனால் அது நம்மளை கறியாக எடுத்து இல்லை சாப்பிடுது. நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கே போய் நிற்க போகிறோம் தெரியலையே. சுறா கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது, ஏன்னா அது மேலே வழியக்கணும். ஐயோ, சுறா கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினச்சினேன், ஆனால் இப்போ சுறாவை நோக்கி போய்கிட்டு இருக்கேனே. சுறா கடிக்க போயிருந்தா ஏடா, தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிருச்சே, காப்பாற்றுங்க. ஐயோ, சுறா கடிக்குது, இந்த சுறாவே காணா. நல்லா வேற சுறா இல்லை, ஆஹா வந்துருச்சு, ஆ கடிக்குது கடிக்குது, விடுங்க கடிக்குது. நானும் இந்த ரெண்டாவது ரவுண்டில் தோத்துட்டேன் பாஸ். கரெக்டான ரூட்டில் நான் போன நம்ம இந்த ரவுண்ட்ல யாருமே ஜெயிக்கலையே, இப்ப என்ன பண்றது? We try. Final round. ஓ, இந்த ரவுண்டில் நம்ம மூணு பேருமே தோத்தனால இதே ரீட்ரை கொடுத்துருக்கானுங்க. இதில் யார் ஜெயிக்கிறோமோ அவங்க தான் வின்னர். இதுதான் ஃபைனல் ரவுண்ட்ரா சின்சான். அப்படின்னா இந்த ஃபைனல் ரவுண்டில் நான் தான் ஃபஸ்ட்டு போவேன், நான் தான் இந்த போட்டியில் வின் ஆகி எல்லா தங்கம் காசு எல்லாத்தையும் அள்ளிட்டு போவேன். ஆஹா, சின்சான் ஜெயிச்சிருவான் போலி அவன் சொல்கிறத பார்த்தா அவனை விடக்கூடாது, நம்மளே ஃபஸ்ட்டு போயிட வேண்டிதான். இப்போ எந்த ரூட்டை சூஸ் பண்ணுறது? அந்த பக்கம் தான் போய் லக்கியும் சின்சான் கீழே விழுந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு போன ரூட்டே கரெக்டான ரூட்டுன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டான ரூட்டில் தான் போய்கிட்டு இருந்தோம், ஆனால் இந்த மாதிரி மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டோம். இந்த டைம் மிஸ் ஆகாது, கரெக்டாக போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஆனால் நம்ம கரெக்டான ஸ்பீடில் போகிறோமாங்கிறது தான் தெரியல. போன டைம் இந்த இடத்துல தான் மிஸ் ஆகுச்சு, இந்த டைம் கரெக்டாக போயிடுவோமா? பெற்றா போயிடறோம், போயிடும், 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 போயிடும். எஸ், எப்படியும் கரெக்டாக லேண்ட் ஆயாச்சு. ஆனால் இந்த இடத்துல பறந்து விழுந்துருவோம் நாட்டுக்கு. எங்கே இதுக்கு மேலே வழி இருக்கணும்? ஓ, இங்கே ஒன்று கொடுத்துருக்கானுங்களா? இது என்ன, மேலே கீழே மேலே கீழேன்னு மாதிரி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போ இத்தனை ட்ராக் நம்ம சேஞ்ச் ஆகிறோம்னா இதுதான் கரெக்டான ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஹே சின்சான் லக்கி, கடைசி வரைக்கும் மேலேருந்து வேடிக்கை பாருங்கள், இந்த போட்டியில் நான் தான் வின் ஆக போகிறேன். ஓகே, நம்ம அடுத்த ட்ராக்குக்கு மாதிரியா
ஆயிடுச்சே, இது நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போக போதோ தெரில, கீழே பார்த்தா சுற்றி சுற்றி போகுது, இது சுற்றி சுற்றி போகிறதுக்குள்ளே நமக்கு தலை சுற்றி கீழே விழுந்துருவோம் மாட்டுக்கு. ஓகே, எவ்வளோ நேரம் நான் சுற்றுவோம், சுற்றிக்கிட்டே இருக்குது. அடா போகடா, நானும் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ அடா எப்படியோ நின்றுச்சு, ஆனால் ஒட்டில் வந்து நிற்கிறோமே, கொஞ்ச நேரம் வந்தாலும் தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம். அப்படியே ஒட்டில் நிற்கிறோம், ஆனால் கீழே விழுந்துட்டுமே. ஆனால் கரெக்டாக தான் லேண்டாக இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே, இது நேரம் எங்கே போகுது, இதுக்கு மேலே ஒன்றுமே காணோம், அங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குது, அது மேலே லேண்ட் ஆகிட்டா போதும். எஸ், லேண்ட் ஆகிட்டோம், நம்ம இந்த போட்டியில் வின் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்றுமே கிடைக்கல நமக்கு, கீழே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்குது. என்ன அது, அதெல்லாம் சுறாவது, சுறாவே தான். அச்சோச்சோ, நம்ம வின் பண்ணல, தனியாக வந்து மாட்டிக்கிட்டோம், நமக்கு கீழே போறங்க, எத்தனை சுறா நம்மளை சாப்பிட சுற்றிக்கிட்டு இருக்குது. கண்டெய்னர் விட்டு கீழே இறங்கினோம்னா சுறா கிட்ட மாட்டிக்குவோம், இங்கேருந்து எஸ்கேப் போகிறதுக்கும் வழி இல்லை, வெயிலே மாட்டி கிடைச்சி வரைக்கும் கருவோட இதே இடத்துல இப்படி கீழே விழுவ வேண்டிதான். என்ன லவ்லி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணாம இந்நேரத்துக்கு மேலேருந்து பறந்து வந்து விழுந்துருப்பானே. ஒருவேளை வின் பண்ணிட்டானோ, அவன் போனது தான் கரெக்டான ரூட்டுன்னு நினைக்கிறேன். அவன் போன ரூட்லேயே போய் நம்மளும் இந்த போட்டியில் வின் பண்ணிட வேண்டிதான். ஓகே, அவன் எந்த ரூட்டில் போனான், இப்படி தான் போனான், ஆனால் இதில் போனான்னு நினைக்கிறேன், இதில் தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இதிலே நம்மளும் போவோம், கரெக்டாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். லவ்லி இதில் தான் போய் வின் பண்ணியிருப்பான். ஒருவேளை அவன் முன்னாடி போயிருந்தானா, அவனுக்கு தானே எல்லா ப்ரைஸும் கிடைக்கும், நமக்கு ஒன்றுமே கிடைக்காதே. அவன் மூஞ்சில் கரிய பூசலாம் நம்ம நினச்சோம், ஆனால் அவன் வின் பண்ணி நம்ம மூஞ்சில் கரிய பூசிடுவானாட்டுக்கே. இது என்ன சுற்றி சுற்றி போகுது, எவ்வளோ நேரம் சுத்தம், இதோட ட்ராக் முடிஞ்சிச்சு, அடுத்த ட்ராக் ஜாயின் ஆயிடுச்சு. அப்பாடா, அப்போ இதுதான் கரெக்டான ரூட்டுன்னு நினைக்கிறேன். அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ, அல்டிமேட் கோளாறு, அன்லிமிட்டட் பாலாறு, இது சுற்றி சுற்றி போகுதுங்கோ. எங்கே தான் போகுது இது, அப்பாடா நின்றுச்சு, இதுக்கு மேலே வழி இல்லை, கரெக்டான ரூட்ல தான் வந்திருக்குமா, ஒருவேளை தப்பான ரூட்ல வந்துட்டோமோ, இதுக்கு மேலே வழி இல்லை. ஓ, கீழே இருக்கா, இப்போ இங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ணி கீழே போகணும். அடடா, வலிக்க விட்டுருச்சு, அதே கீழே விழுகுறோம். அவ்வாடா, நல்ல வேலை இதில் தான் விழுந்திருக்கோம். இதை பார்த்தா அப்படின்னா கீழே இருக்கிறதுல என்ன காசு மாதிரி இருக்கு, அப்போ இது எல்லாம் நமக்கா வின் பண்ணிட்டோமா, இல்லையாட்டுக்கு சென்டரில் ஏதோ ஒரு கேப் இருக்கு. ஓ, இதுக்குள்ளே போகணுமா, அடடா வலிக்க விட்டுருச்சு. ஓ, இன்னும் இந்த மேட்ச் முடியல, இந்த ரேம்ப் போகுது போகுது பேய்கிட்டே இருக்குது, எங்கே போகுது, அடங்கப்பா, இங்கே போறீங்க, தங்கம் காசு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஏஸ், நம்ம வந்துட்டோம், நம்ம வின் பண்ணிட்டோம், அந்த காசு தங்கம் எல்லாம் நமக்கு தான், ஆனால் வலிக்க விட்டுருச்சே, கீழே விழுந்துட்டோம், மறுபடியும் சுறாவுக்கு தீனியாக போகிறோமா, சுறா இருக்கா, எங்கப்பா சுத்து கட்டிருச்சிங்கயா, சுத்து கட்டிருச்சிங்க, ஒரு சுறாவையே நம்மளால் சமாளிக்க முடியாது, இத்தனை சுறா நம்மளை சு. என்ன இந்த பொடியன் சின்சான் பையனும் போனால் அவனையும் ஆளத்தானா, ஒருவேளை எல்லாருமே வின் பண்ணிட்டானுங்களோ, சரி நம்ம மட்டும் எதுக்கு இருக்கணும், சின்சான் இதில் தானே போனால், நம்மளும் இதுலேயே போய் வின் பண்ணிட வேண்டிதான். என்னை இங்கே நடுவில் மாட்டி விட்டுட்டு இந்த சுறா கிட்ட மாட்டி விட்டு நீயும் லவ்லையும் காசு எடுத்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்களா, விட மாட்டேன்டா, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து கண்டிக்கிறேன்டா, இருங்கடா, நான் இந்த போட்டியை வின் ஆகலினாலும் பரவாயில்லடா, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன், இந்த சுறா கிட்ட கூட்டிகிட்டு வந்து போத்து விட்டீங்களே நீங்கள் ரெண்டு பேரும், உங்களை என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கடா, அதை வந்துட்டேன், உங்கள் பக்கத்தில் வந்துட்டேன், அந்த லவ்லிலாம் எனக்கு ஒரு ஓனரா, ஒழுங்காக சோறு கூட போட மாட்டேங்கிறான் வீட்டில், இப்படி கூட்டிகிட்டு வந்து பிரச்சனையில் கோத்து விட்டு தனியாக போயிட்டானே, இவனெல்லாம் பாஷா வச்சிருக்கிறது நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம் மாட்டுக்கு, என்ன இதுக்கு மேல வழியை காணா, நம்ம மோப்பம் பிடிக்கிற சக்தியை வச்சு கண்டுபிடிக்கிறேன், எங்கே வந்து விழுந்துருக்கோம், சென்டரில் ஒரு கேப் இருக்குது, ஓ இதுக்குள்ளே போகணுமா, நம்ம போயிட வேண்டிதான், ஐயோ என் கால் மாட்டிக்கிச்சு, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, இப்படி மாட்டிக்கிட்டேன் நான், காப்பாற்றுங்க, அப்பாடா தப்பிச்சிட்டேன், ஆனால் அடுத்ததில் மாட்டிக்கிட்டேன்னு இப்படி தொங்கிக்கிட்டு இருக்குமே, எப்படி இதுலேருந்து எஸ்கேப் ஆகுறது, அப்பாடா அதுலேருந்து இறங்கியாச்சு, ஆனால் இதுக்கு மேலே வழி இருக்க மாதிரி தெரியலையா, சுறாக்கு தீனியாக போகிறோமா நம்ம மறுபடியும், இது என்னதுரா ஃபினிஷ் லைன் போட்டிருக்கு, தங்கம் காசு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுவேன், ஓ இதுதான் இந்த போட்டில் விண்ணானா கிடைக்கிற பொருளா, அப்போனா இதை வச்சு நான் நிறைய சாப்பாடு வாங்கி எலும்பு துண்டு இதெல்லாம் சாப்பிடுவேன், தங்கம் வாசம் சூப்பராக இருக்குது, அட்டேங்க அப்பா எவ்வளோ தங்கம் எவ்வளோ காசு, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இவ்வளவும், நம்பர் ஒன்றுன்னு சொல்லி ஒரு கப்பும் வச்சுருக்கானுங்க, அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னாக ஜெயிச்சிருக்கோமா, அப்போ நமக்கு முன்னாடி வந்த சின்சானும் லவ்லியும் எங்கே போனானுங்க, ஆளக்கானா யாரா அது பின்னாடி விழுகுறது, ஏ சின்சான் பொடி போயில, நீ எங்கடா இருந்து பிறந்து வந்து விழுகுற, எனக்கு முன்னாடி வந்த, கீழே சுறாங்கெல்லாம் என்னை தூக்கி போட்டு பால் விளையாண்டு பறக்க விட்டுருச்சுங்க, இங்கே வந்து விழுந்துட்டேன், லக்கி நீ தான் இந்த போட்டியில் ஃபஸ்ட்டு வந்தியா, சரி சரி லவ்லி எங்கே போனான், ஆளக்கானா எப்படியோ நம்ம லக்கி தான் இந்த போட்டியில் வின்னாயிருக்கு, அது எங்கே போவோம், நம்ம வீட்டுக்கு தானே கடைசியில் வரும், அப்படின்னா அந்த காசு டைமண்ட் எல்லாமே நமக்கு தான். ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, போயிட்டு ஒரு டாமே ட்ரிங்க்.